ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க ஆய்வாளர், திராவிட இயக்க பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள், வணக்கம். வணக்கம். ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் அவர்கள் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டது பரபரப்பாக இருந்தது. இந்த நிலையில் அவர் நியமித்த முதலமைச்சர் எம்எல்ஏக்களுடைய ஆதரவுடன் முதலமைச்சராக தொடர்கிறார். அந்த ஃப்ளோர் டெஸ்டில் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த நிலையில் ஹேமந்த் சோரன் சொல்லியிருக்காரு, நான் வந்து வழக்கு உச்சநீதிமன்றத்திலேயே வழக்கு தொடர்றேன், இது சட்டவிரோதமான கைது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் அரசியல் ரீதியாக சவாலும் விடுத்திருக்கிறாரு. நீ மட்டும் இந்த அமலாக்கத்துறை, நீ வந்து என் மேலே குற்றச்சாட்டை நிரூபிச்சிருந்தா நான் அரசியல் வாழ்க்கையை விட்டே வெளியே போயிடுறேன்னு லீகலாக ஒரு விஷயம் மூவ் பண்ணியிருக்கிறாங்க. சட்டமன்றத்தில் லீகலாக வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இது போக அரசு அதுக்கு அப்பாற்பட்டு அரசியல் ரீதியாக ஒரு நேரடியான சவாலையும் விடுத்திருக்கிறாங்க. இது எப்படி நகரும்னு பார்க்குறீங்க? அதாவது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஹேமந்த் சோரன் அவர்களினுடைய அரசு ஒரு நிலையான அரசு. அந்த அரசை எப்படியாவது கவிழ்த்து கொள்ளைப்புற வழியாக ஆட்சி அமைத்து விட வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம். அதை மையமாக கொண்டு தான் அதை சுற்றி இருக்கக்கூடிய அரசியலை எல்லாம் கணக்கில் கொண்டு ஹேமந்த் சோரன் கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. ஹேமந்த் சோரனுடைய கைதே தவறான நடவடிக்கை தான் என்பது சட்டத்தின்படி பார்ப்பவர்களுக்கு தெரியும். காரணம், ஒரு ஏக்கர் கூட முழுமை பெறாத ஒரு நிலப்பரப்பு, அதில் கனிம வளங்களை எடுப்பதற்கு ஏலத்தில் விடுவதில் ஊழல் முறைகேடு நடந்தது என்பதுதான் குற்றச்சாட்டு. மொத்த இடத்தினுடைய மதிப்பே 0.88 ஏக்கர் தான், ஒரு ஏக்கர் கூட முழுமையாக இல்லை. ஆனால் இவர்கள் ரைடு நடத்தியதாக சொல்லி கைப்பற்றப்பட்ட தொகையினுடைய அளவு என்பது ஒரு BMW காருன்னாங்க 36 லட்சம் ரூபாய் கைப்பற்றியதாக சொன்னார்கள். இதிலேயே அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். அதைத்தான் இப்போது நீதிமன்றத்திற்கு போய் நீதிமன்றத்தில் உண்மையை நிலைநாட்டுவதற்கு ஹேமந்த் சோரன் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். வருகிற பிப்ரவரி 9ஆம் தேதி இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு ஒரு பதில் கேட்டு ஒரு கடிதம் என்று சொல்வதை விட சம்மன் அனுப்பி இருக்கிறது நீதிமன்றம். அதில் குறிப்பாக நீதிமன்றம் இன்னொரு வார்த்தையும் சேர்த்திருக்கிறது, எதன் அடிப்படையில் அங்கிருந்து நீங்கள் வந்து கைப்பற்றியப்பட்ட ஆவணங்களை கொண்டு வந்தீர்கள், கைப்பற்றப்பட்ட ஆவணம் என்பது என்ன ஆவணம் என்கின்ற கேள்வியை கேட்டிருக்கிறது. இதைத்தான் ஹேமந்த் சோரன் கேட்டார், என்ன ஆவணங்களை நீங்க கைப்பற்றுறீங்க, கைப்பற்றப்பட்ட BMW காரே என்னுடையது இல்லை என்று சொன்னார். அது மட்டுமல்லாமல் 36 லட்சம் ரூபாய் பணம் என்று சொல்வது அப்பட்டமான பொய், எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்ற கேள்வியை அன்றைக்கே அவர் பத்திரிகையாளர்களிடத்திலே கேட்டார். உங்களுக்கு 29ஆம் தேதி திங்கட்கிழமை அவர் அந்த சம்மனுக்கு பதில் அனுப்பி நான் வந்து 30ஆம் தேதி ஆஜராகிறேன் என்று சொல்லிவிட்டுத்தான் அவர் டெல்லிக்கு புறப்பட்டு ராஞ்சியிலிருந்து போயிருக்கிறார். அவர் டெல்லிக்கு செல்வதற்கு முன்பாகவே அவருடைய டெல்லி இல்லத்தில் சோதனை நடத்தினார்கள். சாந்தி நிகேதன் இல்லம் என்று அவருடைய இல்லத்திற்கு பெயர். அந்த இல்லத்திலும் சோதனை நடத்தினார்கள். ஜார்க்கண்ட் பவனிலும் சோதனை நடத்தினார்கள். சோதனை நடத்துகிற போதே அவர் எல்லோரும் சொன்ன கருத்து என்னவென்று கேட்டால், அவர் ஆஜராவதாக சொல்லி இருக்கிறார், எதற்காக இவர்கள் அந்த தேர்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் என்பதுதான் அப்போது எழுப்பப்பட்ட கேள்வி. மறுநாளே அவர் நேரில் ஆஜரானார். நேரில் ஆஜரானது மட்டுமல்ல, கைது செய்வதற்கு நான் எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு தருகிறேன், எதற்காக இந்த கைது நடவடிக்கை என்பதை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று அவர் நேரடியாகவே அமலாக்கத்துறையிடத்திலே வேண்டுகோள் வைத்தார். ஆனால் அவற்றையெல்லாம் அமலாக்கத்துறை காதில் கூட எடுத்துக்கொள்ளவில்லை. அவர் கைது செய்வதிலேயே முனைப்பு காட்டியது. இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால், எப்படியாவது ஹேமந்த் சோரனை கைது செய்வது, கைது செய்வதன் மூலமாக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியினுடைய ஆட்சியை ஜார்க்கண்டில் இருந்து அகற்றுவது, இது ஒன்றுதான் பிரதானமான நோக்கமாக அவர்களுக்கு இருந்தது. இந்த யுக்தியை முழுமையாக உள்வாங்கி கொண்டு சம்பாய் சோரனை எப்படியாவது முதலமைச்சராக்கிவிட வேண்டும் என்பதற்காக கைது செய்யப்பட்ட நிலையிலும் அவர் வந்து சிறப்பு அந்தஸ்தோடு, முதலமைச்சர் என்கின்ற அந்த சிறப்பு அந்தஸ்தோடு ராஜ்பவனுக்கு சென்று ஆளுநரை நேரில் சந்தித்து கோரிக்கையை வைத்தார். ஆளுநர் வந்து, நான் இதை வந்து சட்ட ரீதியாக கலந்து ஆலோசிக்காம சொல்ல முடியாதுன்னு சொன்னார். 47 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு கடிதத்தை கொடுத்து விட்டார். மொத்த உறுப்பினர்கள் 89 பேர், முழு மெஜாரிட்டி ஆதரவு அவர்களுக்கு இருக்கிறது. எதற்காக இதற்கு சட்ட நடவடிக்கை கோர வேண்டும், அப்படி ஏதாவது சட்ட நடவடிக்கை கோருவதற்கு முகாந்திரம் இருக்கிறதா? இதற்கு முன்பு நிதிஷ்குமார் உடனடியாக ஒரே இரவில் RJD கூட்டணியை முறித்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு வைத்தார். பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு வைத்ததற்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு உரிமை கோரினார் ஆளுநரிடத்திலே. அப்போது ஆளுநர், நான் சட்ட ரீதியாக கலந்து ஆலோசித்து விட்டு தான் சொல்ல வேண்டும் என்று சொன்னாரா? சொல்லல. இன்னொன்று, நேரடியாக அவர் ஃப்ளோர் டெஸ்ட் வேணும்னு சொல்லல, பீகார்ல சொல்லப்படவில்லை.
இன்னொரு முக்கியமான செய்தி, இதுல பேசப்பட வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகமான இடங்கள், நிதிஷ்குமாருக்கு குறைவான இடம்தான். ஆனா இங்க நிலைமை அப்படி அல்ல. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி ஏறக்குறைய 27 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிறது. சட்டமன்ற கட்சிகள் உள்ளேயே உறுப்பினர்கள் வைத்திருக்கிற அதிகமான உறுப்பினர்களை வைத்திருக்கிற கட்சியாக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி தான் இருக்கிறது. 47 உறுப்பினர்களுடைய ஆதரவு முழுமையாக பெற்றாகிவிட்டது. எதிர்தரப்பிலே அந்த அளவுக்கு செல்வாக்கு இல்லை, அதிகமான உறுப்பினர்களை கோர முடியவில்லை. ஆனாலும் அவர் ஃப்ளோர் டெஸ்டுக்கு போனார், நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு போக வேண்டும் என்று உத்தரவிட்டார் 10 நாட்களுக்குள்ளாக. எதற்காக இந்த உத்தரவு என்று கேட்டால், குதிரை பேர அரசியலை வழக்கம் போல செய்வதற்கு இந்த அவகாசத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைத்தது. அந்த பாரதிய ஜனதா கட்சி எதை முன்வைத்து நகர்த்தியதோ அதை முறியடித்து இன்றைக்கு சட்டமன்றத்திலும் வந்து, உண்மையிலேயே ஈடிக்கு துணிச்சல் இருக்கும் என்று சொன்னால் என்னுடைய வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிற விஷயங்களை நேரடியாக நிரூபித்து என்னை தண்டனைக்குள்ளாக்க வேண்டும், என் மீதான குற்றத்தை நிரூபிக்க வேண்டும், நிரூபித்தால் நான் அரசியலிலிருந்தே விலகுகிறேன் என்ற சவாலை இன்றைக்கு ஹேமந்த் சோரன் வெளியிட்டிருக்கிறார். இது முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய செய்தி. எப்படியெல்லாம் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை இந்த ஒன்றிய அரசு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வளைக்க நினைக்கிறது, எதற்கெல்லாம் அவர்கள் வளைந்து கொடுக்காமல் போகிறார்கள் என்பதற்கு இது ஒரு சிறிய உதாரணம். உண்மையிலேயே நிதிஷ்குமார் போல அவரும் வளைந்து கொடுத்து போயிருந்தால் அவர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்க மாட்டார். அஸ்ஸாமினுடைய முதலமைச்சருடைய நிலைமை இன்றைக்கு என்ன என்பதை நாம் பார்த்தோம். இதே போன்றுதான் விரட்டினார்கள், அங்கே போய் அடிபணிந்தார். இப்போது அமித்ஷாவினுடைய காலுக்கு கீழே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அஸ்ஸாமினுடைய முதலமைச்சர். அவர் முதலமைச்சராகவே தொடர்கிறார். ஆனால் ஹேமந்த் சோரன் அதற்கான வாய்ப்பை தரவில்லை. அவர் தன்னை ஒரு தலைவராகவே முன்னிறுத்தி கொண்டு எல்லா வகையிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான அரசியலை முன்னெடுப்பதற்கு இந்தியா கூட்டணியில மிக முக்கியமான தலைவர்களில் ஹேமந்த் சோரனும் ஒருவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த அடிப்படையில் அவர் முழுமையாக நம்பகத்தன்மையோடு இந்த கூட்டணிக்கு இருந்தார். பாரதிய ஜனதா கட்சி அப்புறப்படுத்தப்பட வேண்டும் ஒன்றிய அரசாங்கத்தில் இருந்து என்பதில் உறுதியாக இருந்தார். அதற்காக இன்றைக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடி. ஆனாலும் இவ்வளவு பெரிய நெருக்கடிகளையும் எதிர்கொண்டு சிறையில் இருந்தவாறே இந்த பிரச்சனைகளை எல்லாம் நேர்த்தியாக கையாண்டு ஹைதராபாத் வரை கொண்டு வந்து வைத்திருந்தார்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை. இன்றைக்கு சிந்தாமல் சிதறாமல் 47 பேரினுடைய பரிந்துரை கடிதத்தை தந்துதான் சிபி ராதாகிருஷ்ணனிடம் உரிமை கோரினார் சம்பாய் சோரன். இன்றைக்கு 47 பேரும் வாக்களித்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி அதிகாரமே கையில் வைத்திருந்தாலும் கூட இது போன்ற விஷயங்களில் தோல்வியை தழுவியிருக்கிறது என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகார வெறிக்கு விடுக்கப்பட்டிருக்கிற முதல் சம்மட்டி அடியாக இதை நான் பார்க்கிறேன். ஆளுநர் மீது சோரனுமே விமர்சனம் வச்சிருந்தார். ஆளுநர் இந்த விஷயத்தில் ரொம்ப பாரபட்சமாக நடந்துக்கிட்டாரு என்கிட்ட அப்படிங்கிற விமர்சனத்தையும் வச்சிருந்தாரு. நீங்கள் சொன்னாப்புல ஏதாவது ஒரு குதிரை பேரும் அமையும் கொஞ்சம் நாட்களை கடத்தினால் ஏதாவது காய் நகர்த்தல் நமக்கு சாதகமாக வராதவங்கிற மாதிரி தான் ஆளுநர் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படிதான் பார்க்க முடியுது, அப்படிதானே? இல்ல, நிதிஷ்குமாருக்கு இந்த அளவுகோல் இல்லை, சமீபத்தில் நடந்த விவகாரம் தான். அதனால்தான் நான் சொன்னேன், பாரதிய ஜனதா கட்சி அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிறது பீகாரிலே. அதற்கு அடுத்த இடம் தான் நிதிஷ்குமாருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று ஆர்ஜேடிக்கு கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்கள். இவர்கள் எல்லோரும் இருக்கிற போது இதுல ஒரு ஹையஸ்ட் கவுண்ட்னு பார்த்தா அது வந்து நிதிஷ்குமார் இடத்துல இல்லை. அப்ப முறைப்படி நிதிஷ்குமாரை தான் ஆளுநர் வந்து சொல்லியிருக்கணும், ஃப்ளோர் டெஸ்டுக்கு வாங்க, உங்கள் மீதான நம்பிக்கையை நீங்கள் சட்டமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அவர் அங்கே சொல்லவில்லை. காரணம், பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருக்கிறார் என்கின்ற காரணத்திற்காக அந்த ஆசிட் டெஸ்டுக்கு அவர் அழைச்சிட்டு போகல. ஆனா இங்க நிலைமை அப்படி இல்லை. 47 பேர் கொடுத்துட்டாங்க, 81 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதில் 2 இடங்கள் காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மீதி இருக்கக்கூடிய இடங்கள் 79 இடங்கள் தான். 79 இடங்களை கணக்கிட்டு பார்க்கிற போது 47ங்கிறது ஓவர் மெஜாரிட்டி தான். மெஜாரிட்டிக்கு தேவையான இடங்களை விட அதிகமான இடங்களை தான் சம்பாய் சோரன் பரிந்துரை கடிதத்திலே தந்திருக்கிறார். அப்படி பார்த்தால் அந்த பரிந்துரை கடிதமே போதுமானதாக இருக்கிறது. இப்போது பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்க வேண்டும், இது குறித்த வேலைகளை துவங்குங்கள் என்று சொல்லி இருக்க வேண்டும் ஆளுநர். அதுதான் ஒரு ஆளுநருடைய மாண்புக்கு அழகாக இருந்திருக்கும். முதல்ல நீங்க வந்து சட்ட நிபுணர்களிடம் நான் கலந்தாலோசித்து விட்டு சொல்கிறேன் என்று சொன்னதற்கு பின்னாலேயே அரசியல் இருக்கிறது. அந்த 2 நாட்களுக்குள் ஏதாவது ஒரு வகையில் ஜார்க்கண்ட் அரசியலுக்குள் வேறு சில விதமான குதிரை பேரங்களை உள்ளே நுழைத்து இந்த அரசை அப்புறப்படுத்தி விடலாம் என்பதுதான் அந்த 2 நாள் அவகாசம் எடுத்துக்கொள்வதற்கான காலமாக இருந்தது. அதை மறுத்திருந்தார். ஆனால் 2 நாட்களில் வேறு வழியே இல்லை, எந்த வகையிலும் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை தொட முடியாது என்கின்ற நிலைமை இருந்தது. உடனடியாக அவர் அதற்கு மேல்
எந்த பிரச்சனையிலும் சிக்கிக்கொள்ள கூடாது என்பதால் சிபி ராதாகிருஷ்ணன் அவரை அழைத்தார். சம்பாய் சோரன் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அதோடாவது சிபி ராதாகிருஷ்ணன் அமைதியாக இருந்திருக்க வேண்டும். ஆனாலும் அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய அரசு அந்த அதிகாரம் அவர்களை சும்மா இருப்பதற்கு அனுமதிக்கவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். அதனால்தான் அவர் புளோர் டெஸ்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு. புளோர் டெஸ்டுக்கு வாங்கன்னு இவர் கூப்பிட்டப்பவே எல்லா எம்எல்ஏக்களையும் ஹேமந்த் சோரன் ஹைதராபாத்துக்கு பத்திரமா பஸ் ஏற்றி அனுப்பி வச்சுட்டாரு. ஏன்னா இவர்களுடைய நடவடிக்கை என்ன, இவர்கள் எப்படியெல்லாம் செயல்படுவார்கள், எந்தெந்த வகையிலெல்லாம் அரசை பலவீனப்படுத்துவதற்கு, ஒரு அரசை அப்புறப்படுத்துவதற்கு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவார்கள் என்பதை அறியாதவர் அல்ல ஹேமந்த் சோரன். ஏன்னா மகாராஷ்டிராவில் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், நிதிஷ்குமார் விவகாரம் சமீபத்துல கண்ணுக்கு முன்னால் நடந்திருக்கு. எந்த பிணக்கும் பெரிய அளவுல பேசப்படவே இல்லை. ஆனால் திடீரென்று அவரை கொல்லைப்புற வழியாக ஒரு பேரத்தை பேசி அழைத்து சென்றதை நாம் பார்த்தோம். இதற்கெல்லாம் இடம் தந்து விட கூடாது என்பதற்காக நிதானமாக பிரச்சனையை கையாண்டு நெருக்கடியான நேரத்தில் கூட ஒரு பண்பட்ட தலைவர் என்கின்ற அந்த இமேஜோடு இந்த பிரச்சனையை கையில் எடுத்து பாரதிய ஜனதா கட்சியை ஓட ஓட விரட்டி இருக்கிறார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இப்போது இந்த தலைவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வகுக்கிற வியூகங்களை முனைமலுங்க செய்கிற தலைவர்களாக இந்தியா கூட்டணியில் அமைந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் தான் இப்போது இந்த ஹேமந்த் சோரன் கையில் எடுத்து இதை சக்சஸ் பண்ணி காட்டியிருக்கக்கூடிய இந்த அரசியல் யுக்தி என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சம்மட்டி அடி என்றுதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்வேன். இப்ப இந்த விஷயம் இப்ப ஆபரேஷன் லோட்டஸ் ஜார்க்கண்ட பொறுத்தவரை அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படிதானே? நிச்சயமாக 100% ஆபரேஷன் லோட்டஸ் ஃபெயிலியர் ஆயிருக்கு. இதற்கு முதல் காரணம் மோடி தான். ஏனென்று சொன்னா மோடிக்கு இப்ப எதை செய்வதென்று புரியாமல் இருக்கிறார். ராமர் கோயில் விவகாரத்தில் இருந்து அவர் நினைத்ததை போல எல்லாம் அரசியல் நகர்ந்து விடவில்லை. உண்மையிலேயே ஒரு பின்னடைவு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் நேற்றைக்கும் நீங்கள் பார்த்தால் பாரதிய ஜனதா கட்சி யாரோடு கூட்டணி வைக்கப் போகிறார்கள் என்கின்ற கேள்வி பரபரப்பாக பேசப்படுகிறது. இன்றைக்கு காலையில் கூட அண்ணாமலை எல்லா குழுக்களையும் அமைத்தார். தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற குழு, கருத்து கேட்கிற குழு, இந்த ஏராளமான குழுக்களை அறிவித்தார். ஆனால் அவர்களோடு யார் கூட்டணி பேசுவது என்கின்ற கேள்விதான் இப்போது மில்லியன் டாலர் குவெஸ்டினா இருக்கு. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி, இன்னொரு பக்கம் அண்ணாமலை. இப்படி தமிழ்நாட்டு அரசியல் சுற்றி சுழன்று கொண்டிருக்க தேசிய தலைமையாக இருக்கிறார்கள், தேசிய அரசியலில் கோலோச்சுகிற முகமாக இருக்கிறார்கள். ஆனால் தேசிய முகமாக இன்னொரு கட்சியை அந்த கூட்டணிக்குள் கொண்டு வந்து சேர்க்க முடியவில்லை. நிதிஷ்குமார் தான் கடைசியில் வந்து சேர்ந்திருக்கிறார். முதலும் கடைசியுமாக அவர்தான் இருப்பார் என்கிற ரீதியில் தான் இப்போது அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஏதாவது ஜார்க்கண்ட் விவகாரத்தில் நடந்திருந்தால் இதையும் வைத்து அந்த ஏற்கனவே அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பதை போல ரெட்டை இன்ஜின் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ரெட்டை இன்ஜின், ஒத்தை இன்ஜின் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அது மாதிரி நாங்க ஜார்க்கண்ட்லயும் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு ஒரு அரசியலை பேசுவதற்கு அதை பயன்படுத்தி இருக்க கூடும். ஜார்க்கண்ட்ல ஒரு நம்பிக்கையாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்திருக்கும். இப்போது அந்த நம்பிக்கையும் பொய்த்து போனது. மோடி கையில் எடுக்கிற எல்லா ஃபார்முலாவும் ஃபெயிலியர் ஃபார்முலாவாக சமீப காலமாக மாறி வருவது மோடியினுடைய அரசியல் முகம் இப்போது இந்தியாவில் மெல்ல மெல்ல மாற துவங்கி இருக்கிறது என்றுதான் நாம் கருத வேண்டியிருக்கிறது. அப்போ பாரதிய ஜனதாக்கு இதன் மூலமாக ஒரு தோல்வி தொடங்கிருச்சு. நீங்கள் சொன்னப்பல ராமர் கோயிலுக்கு அப்புறம் அவங்களுக்கு பெரிய வெற்றி எதுவும் இல்லை. ராமர் கோயில் எடுத்ததுக்கு பிறகு வெற்றி மட்டுமேங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. அப்படி தான் அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் அவர்களுக்கு வந்து அதற்கு பிறகு தான் ஜார்க்கண்டில் அடி விழுந்திருக்கு. ஆனால் நிதிஷ்குமார் மாதிரி மாறுவார், மகாராஷ்டிரா மாதிரி ஒரு அணி சிவசேனாலது பிரிஞ்சு வரும் இப்படிலாம் நினைத்தவர்களுக்கு அவரே ஒரு முதலமைச்சரை நியமித்து அவருக்கான ஆதரவையும் ஒரு ரொம்ப ஒரு சட்டப்படியாக அவர் நிர்வகிச்சிட்டார் அப்படிதானே? இனி அவர் தொடுத்த வழக்கு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? இப்ப இல்ல, அவர் தொடுத்த வழக்குல ஒன்றிய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி, அதிலும் குறிப்பாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி காத்திருக்கிறது. காரணம் என்னவென்று கேட்டால், இவரை திட்டமிட்டு தலைமறைவு என்று செய்தி வெளியிட்டார்கள். எதன் அடிப்படையில் தலைமறைவு என்று செய்தி வெளியிட்டார்கள்? அவர் முதல் நாளே ராஞ்சியிலிருந்து புறப்படுவதற்கு முன்பே இந்த தேதியில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டினுடைய அதிகாரிகள் முன்பு நான் ஆஜராகிறேன் என்று அந்த சம்மனுக்கு பதில் அனுப்பியிருக்கிறார். மொத்தம் 10 சம்மன் சர்வ் பண்ணியிருக்கிறாங்க சார். முதல் 3 சம்மனுக்கு தான் அவர் பதில் அனுப்பவில்லை. திட்டமிட்டு சம்மன் எந்த சம்மனுக்கும் பதில் சொல்லல. அது பதில் சொல்லாமலே இருந்ததுனாலதான் சோரன் கைது செய்யப்படுகிற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்று எல்லோரும் பேசுகிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்று கேட்டால், எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் தன் இந்த அதிகாரம் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு இல்லை, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் விசாரிப்பதற்கு முகாந்திரம் இல்லை என்று மறுத்தாரோ, அதே போன்றுதான் இந்த 3 சம்மன்களையும் மறுத்தார் சோரன். ஆனால் அதன் பிறகு சட்ட நுணுக்கங்களை ஓரளவுக்கு அறிந்து கொண்டதற்கு பிறகு 4வது சம்மனுக்கே அவர் பதில் அனுப்பியிருக்கிறார். மொத்தம் 10 சம்மன்கள் அனுப்பியிருக்கிறார்கள், அதில் 3 சம்மன்களுக்கு பதில் அனுப்பியிருக்கிறார். அந்த சம்மனுடைய காப்பியெல்லாம் இப்ப வந்து நீதிமன்றத்துல அவர் ஒப்படைத்திருப்பார். இன்னொன்று,
முதல் நாள் நான் வந்து 30ஆம் தேதி ஆஜராகிறேன் என்று சொல்லிவிட்டு போகிறார். 30ஆம் தேதி அவர் ஆஜராவதற்கு முன்பு 29ஆம் தேதி காலையில் அவருடைய வீட்டுல ரைடு நடத்துறாங்க. ரைடு நடத்தி இவர் வந்து தலைமறைவாகி இருக்கிறார் என்று ஒரு முதலமைச்சரை அறிவிக்கிறார்கள். ஒரு முதலமைச்சரை தலைமறைவாகி இருக்கிறார்கள் என்று அறிவிக்கிற அளவுக்கு இந்தியாவில ஒரு மோசமான நிலைமை உருவாகி இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. ஆனால் இவர்கள் திட்டமிட்டு சொன்னார்கள். என்ன காரணம்? இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லோரும் இப்படித்தான் இருக்கிறார்கள். ஊழல் செய்துவிட்டு ஓடி ஒழியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு மாய பிம்பத்தை கட்டி எழுப்புவதற்கு இவர்கள் முயற்சி செய்தார்கள். அதற்கு மீடியாக்களையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அப்படி செய்தியை வெளியிட்டார்கள். ஆனால் 30ஆம் தேதியே வந்து நேரில் ஆஜரானாரா? இப்ப இந்த செய்தியை சொல்லுவார் அல்லவா? எல்லா ஊடகங்களிலும் வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி, திட்டமிட்டு பரப்பப்பட்ட செய்தி, 3 சம்மன்களுக்கு அவர் பதில் அனுப்பி இருக்கக்கூடிய அந்த மனு, அது குறித்த ஆவணங்கள், அதற்கு அடுத்த கட்டமாக 30ஆம் தேதி நான் ஆஜராகிறேன் என்று ஈடிக்கு அனுப்பி அவர் பதில் சொல்லிவிட்டு சென்றதற்கு பிறகு எதற்காக முன்னறிவிப்பு இல்லாமல் இவர்கள் ரைடு நடத்தினார்கள்? 36 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்பட்ட பணம் யாருடைய பணம்? BMW கார் என்னுடையது இல்லை என்று அன்றைக்கே அவர் சொல்லிவிட்டார். இப்போது இந்த கேள்வியை எல்லாம் அவர் நீதிமன்றத்தில் கேட்கிற பொழுது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் பதில் சொல்ல தவறினார், ஹேமந்த் சோரன் இந்த வழக்கை சும்மா விடுவதாக இன்றைக்கு சட்டமன்றத்தில் அவர் பேசியிருக்கிற செய்தி வெறுமனே வாய் சவடால் செய்தியாகவோ அல்லது ஒன்றிய அரசை மிரட்டுகிற துணியிலோ அவர் பேசவில்லை. அவர் பக்கம் நியாயம் இருக்கிற காரணத்தால், 100% அவர் தவறு செய்யவில்லை என்கின்ற உணர்வு அவருக்குள் இருக்கிற காரணத்தால் தன்னியல்பாகவே அவர் பேசியதாகத்தான் நான் பார்க்கிறேன். எனவே நீதிமன்றத்தில் இந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு நகருகிற பொழுது ஒன்றிய அரசுக்கு நீதிமன்றம் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிக்கப் போகிறது. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பதில் சொல்ல முடியும். ஏற்கனவே மணீஷ் சிசோடியா வழக்குல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் படாத பாடுபட்டுட்டாங்க. அதைத்தான் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியாமல் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது கைது என்று 4 நாட்கள் பேசினார்கள். காவல்துறையை கொண்டு வந்து அவருடைய வீட்டுக்கு முன்பாக குவித்தார்கள். ஆனால் அவரை கைது செய்ய முடிந்ததா? ஏன் கைது செய்ய முடியவில்லை? மணீஷ் சிசோடியா விவகாரத்திலே நடந்ததை போல அரவிந்த் கெஜ்ரிவால் விவகாரத்திலும் நடந்துவிட்டால் நம்மால் குற்றப்பத்திரிகையை கூட தாக்கல் செய்ய முடியாத நிலைமை போய்விட்டால், ட்ரையலுக்கு கேஸை கொண்டு வர முடியாமல் போய்விட்டால் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்போம் என்கின்ற அச்ச உணர்வு இருந்ததால் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்துல பின்வாங்கினாங்க. இப்ப இந்த வழக்கிலும் அதே நிலைமைதான். இந்த குற்றப்பத்திரிக்கையை நீங்க கொண்டு போய் தாக்கல் பண்ணணும், வழக்க ட்ரையலுக்கு கொண்டு வரணும். எப்படி ட்ரையலுக்கு கொண்டு வருவீங்க? உங்களிடத்துல போதுமான ஆதாரம் இல்ல. நீங்க கைப்பற்றி இருக்கிற ஆவணங்கள் என்னன்னு கேக்குறாரு ஹேமந்த் சோரன். கேட்கிறார், என் வீட்டில இருந்து நீங்க கைப்பற்றி இருக்கிறீங்க ஆவணம், அது என்ன ஆவணம்? நீதிமன்றத்தில் ஒப்படையுங்கள் என்று சொல்கிறார். நீங்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைக்க முடியுமா? ஆவணங்கள் கைப்பற்றப்படலை. கொத்து கொத்தாக ஏதோ எடுத்துட்டு போனதை போல செய்திகள் சொன்னாங்க. ஆனா எதையுமே எடுத்துட்டு போகலன்னு ஹேமந்த் சோரன் தரப்பிலிருந்து உறுதியாக சொல்கிறார்கள். அதற்கான ஆவணங்களை இப்போது சமர்ப்பிக்க வேண்டும். சமர்ப்பிக்க தவறுகிற பட்சத்தில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வலுவாக சிக்கிக் கொள்வார்கள். இந்த விஷயத்தில் அமலாக்கத்துறையை அம்பலப்படுத்தாமல் அவர் விடப்போவதில்லை என்றுதான் நான் அவருடைய பேச்சிலிருந்து புரிந்து கொள்கிறேன். அமலாக்கத்துறை ஆளுநர் இந்த 2 பேர் தான் இந்தியா முழுவதும், இந்த 2 அமைப்பு தான் இந்தியா முழுவதும் எல்லா விதமான வேலைகளையும் செய்கிறது என்பது எதிர்கட்சியின் குற்றச்சாட்டு. பாரதிய ஜனதா என்கின்ற ஆட்சியே இடி, அப்புறம் ஆளுநர், அதுக்கப்புறம் தான் மோடி என்கின்ற அளவுக்கான வேலையாக இருக்கிறது. இந்த நிலையில் அந்த இடிக்கும் அந்த ஆளுநருக்கும் சேர்த்தே உங்கள் மீதே வழக்கு தொடருவேன், என்னை நீங்கள் கைது செஞ்சதை நிரூபித்து பாருங்கள் பார்ப்போங்கிற மாதிரி ஜார்க்கண்ட் முதலமைச்சர் கர்ஜனை செய்திருப்பதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு பழங்குடி சமுதாயத்திலேருந்து வந்திருக்கேன், என்னையை நீங்கள் போட்டு பார்க்குறீங்களா அப்படின்னு வன்கொடுமை கேஸ் பாயப்போதுன்னு வேற சொன்னார். இன்னைக்கு வா என் பக்கம், என்ன குற்றம் நீ நிரூபிக்கணும், நிரூபிக்காமல் நீ போக முடியாதுன்னு அவர் விடுற மாதிரி இல்லை, இடி இவரை விடுற மாதிரி இல்லைங்கிறது போய் இவர் இடி இப்போ விடுற மாதிரி இல்லை, வா 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 கேஸ் சொன்னேல வா, என்ன கேஸும் சொல்லு வா பேசிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாரு. ஸோ பார்ப்போம், அவர் இப்போ கேஸ் போட்டிருக்கிறாரு, அடுத்த கட்டம் இது எப்படி நகரும், என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியா கூட்டணியை உடைத்து கொண்டு வருகிறோம் என்று அவர்கள் சொல்லியிருக்காங்க நிதிஷ்குமாரை வச்சுட்டு. ஆனால் ஹேமந்த் சோரன் போன்றவர்கள் இருக்கும் வரை அது வலுப்பெறும் அப்படிங்கிறது தான் சோரன் போன்றவர்களுடைய செயல்பாடுகள் நமக்கு உணர்த்துது. பார்ப்போம் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் அவங்க எப்படியா இருக்க போகிறாங்க, ஹேமந்த் சோரன் போன்றவர்கள் எப்படியான பதிலடியை கொடுக்க போகிறாங்க என்பதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மிக்க நன்றி. நன்றி.